ஹை காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. இன்னைக்கு நம்ம வாண்ட் டு சி யூ அப்படின்ற ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட செகண்ட் எபிசோடில் சும்மா இருக்கிற நம்ம ஃபூக்கிட்ட வந்து தாக்கு வந்து, நீ நேற்று நைட் எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நான் கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஒரு பதிலுக்கு செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக வந்துட்டு அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதுவும் இல்லாமல் இவனுக்கு இப்போ நல்லா கண்ணு தெரிஞ்சு ரொம்பவே ஆக்டிவாக இருக்கான். என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியமாக நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்க, யாரோ பிடிச்சி சமையல் பிடிச்சி கிள்ளி விட்டுடுறாங்க நம்ம ஃபூக்கை. என்னென்னு பார்த்தா இவ்வளோ நேரம் கண்டது கனவு போல இருக்குது. நம்ம தாக்கு வந்து ஃபூக் கனவில் வந்து கிஸ் பண்ணுற அளவுக்கு அவன் யோசிக்கிறான் அப்படின்னா மனசில் அவனை பற்றி ஏதோ ஒன்று வந்திருக்கு போல. இந்த கதை எப்படி போகுதுன்றது போக போக பார்த்துக்கலாம். இப்போ கிள்ளி விட்டு எழுப்பி விட்டது யாருன்னு பார்த்தா டூயின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரு. இவன் வந்து நம்ம தாக்கோட தம்பி, ரொம்ப கூலான பர்சன். நான் ரொம்ப ரிச்சான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டிடியூட்லாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ இந்த டூயி வந்து எழுப்பி விட்டோன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுது நம்ம ஃபூக்குக்கு. யார், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறமா உடனே அவன் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம தாக்கு எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்ககிட்ட வந்து பேசுகிறான். அவங்ககிட்ட வந்து பேசும்போது தான் தெரிய வருது நம்ம ஃபூக்குக்கே இவன் வந்து நம்ம தாக்கோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த லின்னு வந்து மிரட்டிட்டு போனான் இல்லையா, ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க நம்ம தாக்கு வந்து டூயி கிட்ட. ஸோ இப்படியே ரெண்டு பேரும் அவங்க ஃபேமிலி பற்றி அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தடவை தான் ஃபூக் இருப்பானா. உடனே வந்து அவனை வந்து வெளியே போக சொல்லுவாங்க. உடனே அவன் வந்து வெளியே போக முடியாது, நீ முதல்ல சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாக்கோட தம்பிக்கிட்டேயே சண்டைக்கு நின்றுட்டுருப்பான். இவன் வந்து அதெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அதாவது சும்மா டீஸ் பண்ணுவான். உடனே நம்ம தாக்கு வந்து நீ வெளியே போ, நாங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து வெளியே போயிடுவான். அதுக்கப்புறமா டூயி சொல்லிட்டு இருப்பான், என்ன வேலை சேர்த்துக்கு ஒரு பையனெல்லாம் வேலைக்கு வச்சுருக்க போல இருக்கு, அதுவும் லோக்கலாலே பிடிச்சிட்டு வந்து வச்சுருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம். உடனே லின்னு தான் கூட்டிகிட்டு வந்து விட்ட வேலைக்கு, அவனா சரியான அடங்காப்பிடறியாக இருக்கான், கூட கூட பேசிக்கிட்டே இருக்கான் தெரியுமா, இங்கே நான் ஓனரா அவன் ஓனரானே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கான் டூயிக்கிட்ட. சரி ஓகேண்ணா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சாப்பிட்டியாடாண்ணா, இல்லை இன்னும் சாப்பிடல, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. சரி ஓகேடா, கொஞ்சம் சீக்கிரமாக போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டூயும் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி, அண்ணா உடம்ப பார்த்துக்கோண்ணா, எனக்குன்னு இருக்கிற ஒரே அண்ணன் நீ மட்டும்தான், ஸோ எனக்கு உன்னோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, ஓகேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் நம்ம தாக்கு. நம்ம டூயி வந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்புவான். கிளம்பும் போது நம்ம ஃபூக் வந்து என்னமோ உட்காந்து பண்ணிட்டுருப்பானா, அவங்ககிட்ட போயிட்டு சும்மா இல்லாமல் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவன் கிட்ட போன உடனே நம்ம ஃபூக் வந்து கொஞ்சம் மரியாதை இல்லாத மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பான். உடனே, டேய் நான் ஓனரோட தம்பிடா, தம்பின்றதுக்காகவது கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா, நான் ஏன் மரியாதை கொடுக்கணும், நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் சாரி கேட்கல அப்படின்னு. ஓ சரி ஓகே ஓகே, நான் பண்ணது தப்பு தான், அவனை தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டேன், சாரி. சரி ஓகே, யாரோ கனவுல இருந்தாங்க பிள்ளையே, யாரு, ஒரு பையன் தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கும். அந்த ஹேண்ட்ஸமான பையன் எங்கள் அண்ணன் தானே அப்படின்னும். அதெல்லாம் இல்லையே, எதுக்கு தேவையில்லாமல் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும். தேய் போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஃபூக்கு நினைக்கிறதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியுதுன்னே தெரியலப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் அண்ணெல்லாம் உன்னை என் கனவுல வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம். உடனே தாக்கு வந்து ஃபூக்கை கூப்பிடுவான். உடனே இந்த மனுஷனுக்கு என் பேரே தெரியாத போல இருக்கு, சும்மா சும்மா மொட்டையை மொட்டையை கூப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போகிறான். நான் சொன்ன மாதிரியே இந்த வீட்டில் யாரும் ஓனர்னே தெரியல, தாக்கு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு உள்ளே போவான்ல, போனோன்னா என்ன எதுன்னு கேட்க மாட்டான், உங்களுக்குன்னா என் பேரே தெரியாதா, எதுக்கு சும்மா மொட்டையை மொட்டையை கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறான். உடனே சரி ஓகே உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறமா, எத்தனை தடவை என் பேரை சொல்கிறது சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து சண்டை போட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து மாத்திரை ஆட்டைங்கெல்லாம் கிடக்குமா, அதுவும் காலியாகி கிடக்கும். அதை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து ஒரு மாதிரி பயம் ஆகிடுது, எல்லா மாத்திரையும் கோவத்தில் தூக்கி போட்டுக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன இது மாத்திரைலாம் காலியாகி போயிருக்கு, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பைத்தியங்கிட்டையும் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வந்து நம்ம தாக்கோட வாயை வந்து திறந்து பார்க்குறேன். நம்ம குழந்தை வந்து எதனா தெரியாமல் முடிஞ்சிருச்சுன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவன் பாட்டுக்கும் இப்படி இப்படி எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம தாக்கோட ஃபேஸ் வந்து கிட்ட வச்சு பார்க்கும்போது நம்ம ஃபூக்குக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரில, ஏதோ சம்திங் ஃபீல் ஆகுது போல. டக்குன்னு வந்து அப்படி டக்குன்னு விலைக்கு போயிடுவானா, வேலைக்கு போய் தனியாக போய் நிற்கவும். உடனே நம்ம தாக்கு வந்து கேட்பான், ஆமாம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்டுருவான். உடனே நம்ம ஃபூக்குக்கு வந்து அப்படி ஷாக் ஆகிடுமா, உடனே என்ன சொல்கிறீங்க, எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். உடனே டக்குன்னு தாக்கு வந்து அவனை வந்து டக்குன்னு இழுத்து அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவனோட காதை வந்து நம்ம ஃபூக்கோட அப்படியே நெஞ்சிக்கிட்டு வச்சுட்டு, உன்னோட இதய துடிப்பு தக் 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 தக்னு திடிக்குது பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம். இவன் உடனே டக்குன்னு தள்ளி விட்டு, இதுவே நீங்கள் மட்டும் என்னோடய பாஸ் இல்லாமல் இருந்திருந்தீங்க, இந்நேரம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போகிறான். அதுவும் போகிறதுக்கு முன்னாடி கதை வேறு லாக் பண்ணிவிட்டு வேறு போயிடுறான். நம்ம தாக்கு வந்து கதை வந்து லாக் பண்ண பிடிக்காது.
அவன் லாக் பண்ணிட்டு போனோடனே இவன் வந்து லைட்டாக பயப்பட ஆரம்பிச்சிடறான். உடனே கூப்பிட்றான், ஃபூக் எங்கே போகிற, டோரை ஓப்பன் பண்ணு, டோரை ஓப்பன் பண்ணு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கான். சும்மா நித்திட்டே இருக்கல, அவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வெளியே சீரியஸ்னஸ் தெரியாமல் நின்றுட்டு இருக்கவும் இவன் உள்ளே வந்து அப்படியே பதட்டத்தில் வந்து எழுந்து நடக்கிறன்ற பேரில் டக்குன்னு தடிக்க அந்த இடத்துல விழுந்துடுறான். விழுற சவுண்டை கேட்ட உடனே தான் நம்ம ஃபூக் வந்து உள்ளே போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்பான். என்னாச்சு, ஏன் அப்படி விழுந்து கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிறதுக்கு போனோன்னா இவனுக்கு கோவம் வந்துடும். உடனே தள்ளி விட்டு, நான் தான் சொன்னல டோரை லாக் பண்ணக்கூடாது சொல்லிட்டு, நீயே டோரை லாக் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்கும்போது, நான் எங்கே ரொம்ப வேகமாக கூட க்ளோஸ் பண்ணலையே, பொறுமையாக தானே க்ளோஸ் பண்ணிவிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த டைமில் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டுருப்பான். உடனே இவனுக்கு வந்து கோவம் வந்துடும், இப்போ நானே என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து அனுப்பிச்சு விட்டுருவான். இவன் கீழே விழுந்திருப்பான் இல்லையா, ஸோ இவனோட கால் வந்து லைட்டாக அடிபட்டிருக்கும் போல இருக்கு. இவன் பாட்டுக்கு வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து நம்ம ஃபூக் வந்துட்டு அடிபட்டிருக்க இடத்துலேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, சரி ஓகே இந்த இடத்துக்கு நான் மருந்து போட்டு வரோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். அதாவது நம்ம ஃபூக் எப்படின்னா எந்த அளவுக்கு திட்டுறானோ அந்த அளவுக்கு அக்கறையாகவும் பார்த்துப்பான். ஸோ இந்த மாதிரி மருந்து போட்டுட்டு இருக்கும்போது டூய் அந்த இடத்துக்கு வந்துடுவான். வந்துட்டு என்னாச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான் தாக்கு. உடனே வந்து, அண்ணா நீ கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் தெரப்பி எடுத்துக்கோணும், அப்போ தானே வந்து நீ நார்மலாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தோடனே நம்ம தாக்கு வந்து கோவம் வந்துடுது. உடனே நம்ம ஃபூக்குமே வந்து திட்டி விட்டுறான், நீங்கள் வேறு எதுவுமே பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாக்குக்கிட்ட வந்து பேசுகிற விதத்தில் பேசி அவனை வந்து நடக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஏன்னா ஒரு பேஷண்ட்டு மாதிரி ட்ரீட் பண்ணுறது வந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல போல இருக்கு. அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் பேசும்போது வந்து கோவப்படுறான். ஆனால் நம்ம ஃபூக் வந்து அந்த மாதிரி கிடையாது இல்லை, அவன் வந்து ரொம்ப அக்கறையாக பேசுறது அந்த மாதிரிலாம் வந்து எடுத்தவொன்னே பண்ண மாட்டான். அக்கறையாக சொல்கிறது கூட மூஞ்சை காமிச்சு தான் சொல்லுவான். ஸோ எப்படி சொன்னால் வந்து கேட்பானோ அந்த மாதிரி சொல்லி அவனுக்கு வந்து நடக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான், கூடவே நின்றுக்கிட்டு இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும் பொறுமையாக பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க அப்படியே ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கும்போது அப்படியே கையில் இருக்க ஸ்டிக் வந்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். வாங்கிட்டு என்ன பிடிச்சிக்கோ, நான் நம்பிக்கையினால தான் என்ன பிடிச்சிக்கோ பொறுமையாக பார்த்து நட அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேலே இவனுக்கு வந்து கோவம் வருது. ஏன்னா எந்த விஷயமும் வந்து டக்குனு நடக்காது இல்லையா, கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஸோ நல்லா நடந்துட்டுருக்க ஒரு பர்சன் வந்து திடீர்னு நடக்க முடியலன்னும் போது அவனால் அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல. அவன் வந்து எப்போவுமே வந்து அந்த விஷயத்தை ஒரு நெகட்டிவாக தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உட்காந்துடுறான். டக்குன்னு கோவப்படவும் ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபூக்கு கிட்டே போயிட்டு, இங்கே பாரு உன்னால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, நீ இப்போ விழுறனா கண்டிப்பாக திரும்ப எழுந்துக்க முடியும், நீ ஏன் ஃபீல் பண்ணுற, நாங்கள் இருக்கும் உன் கூட ஓகேவா, டென்ஷன் ஆகாத பொறுமையாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொன்னால் வந்து அக்செப்ட் பண்ணிப்போனால் அந்தளவுக்கு அப்படி ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுள் கொடுக்குறான். அதுக்கப்புறம் எப்படியே பொறுமையாக எழுந்து போயிட்டு சோஃபாவில் போய் அமைதியாக போய் உட்காந்துடுறான். அதுக்கப்புறமா நைட் வந்து டூய் மட்டும் தனியாக உட்காந்துட்டுருப்பான். அந்த இடத்துக்கு வந்து தாக்கு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்குது டூய் தானே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, வானா வானா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைப்பான். உட்கார வச்சோன்னா ஒரு ஃபைல் எடுத்து கொடுப்பான், அது என்னன்னு சொல்லிட்டு டூய் பார்க்கும்போது தான் தெரியுது அவன் பேரில் இருக்க பிஸ்னஸ் எல்லாமே வந்து அவன் பேரில் மாற்றி எழுதி வைக்கிறதுக்காக இவன் வந்து இந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. என்னண்ணா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவான். ஆமாடா, இந்த மாதிரி கண்ணு தெரியாத ஒரு பர்சனாக இருந்துக்கிட்டு நான் என்னத்தை சாதிக்க முடியும், என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும், ஸோ இனிமேல் வந்து நீயே இது எல்லாத்தையுமே பண்ணிக்கோ, நீயே வச்சுக்கோ, நான் உனக்கே மொத்தமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இதுவே அந்த இடத்துல வேறு யாராவது இருந்தால் அடிச்சுதுடா லக்குன்னு சொல்லி தான் யோசிச்சிருப்பாங்க. பட் டூய் வந்து அப்படி கிடையாது, என்னால் அதெல்லாம் முடியாதுண்ணா, என்னால் அந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் மைண்டில் ஏற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா பொறுமையாக சொல்லுவான், இல்லைண்ணா இது என்னால் முடியாது, நான் டெம்பரவரியே வேணா உனக்காக வந்து நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், ஆனால் என்னோடய பேரில் மாத்திர அளவுக்குலாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். எவ்வளோ க்யூட்டான பர்சனாக இருக்கான்ல. அது மட்டும் இல்லாமல் நீ கண்டிப்பாக திரும்ப வருவனா, நல்லபடியாக நீ திரும்ப வருவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நம்பிக்கையாக பேசுகிறான். நம்ம தாக்கு பக்கத்தில் வந்து யாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கோவப்பட்டாலும் அக்கறைப்படுற நம்ம ஃபூக்கு, என்ன இருந்தாலும் உண்மையாக இருக்கிற நம்ம டூய், இவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான்ப்பா இருக்குது. மறுநாள் காலையில் நம்ம தாக்குக்கு வந்து ஃபூக் வந்து காலுக்கு வந்து மசாஜ்லாம் பண்ணிகிட்ருப்பானா, அப்போ வந்து கேட்பான், நீ படிக்கிறியா இல்லை என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். ஏன் என்னாச்சு, என்ன டவுட் இதில் உங்களுக்கு அப்படின்னவோ, அப்படிலாம் இல்லை, ஒரு நோயில் இருக்கிறவங்கள ரொம்பவே நல்லா பார்த்துக்கிற, நீ வந்து டாக்டரோ இல்லை நர்ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது யார் சொன்னா நீங்கள் நோயின்னு சொல்லிட்டு, நல்லா பேசுகிறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, நல்லா யோசிக்கிறீங்க, இவ்வளோ விஷயம் நல்லா தானே பண்ணுறீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ஒரு நோயாளின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, உண்மையாக தானே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் என்னத்தை பண்ணிட முடியும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவோம். யாரை சொன்னது, நீங்கள் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது கண்டிப்பாக வந்து பழையபடி மாறதான் போகிறீங்க, எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு செய்ய தான் போகிறீங்க, இப்போயே நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, ஆனால் ஃப்யூச்சரில் இன்னும் நீங்கள் நல்லா தான் வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசிட்டிவாக பேசுவான். அது பேசும்போது நம்ம தாக்குக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒன்று, அப்போ மட்டும் இந்த நல்லா இருக்கிற ஒரு நாள் வந்துச்சு அப்படின்னா, எல்லாத்தையும் நான் பார்க்குற ஒரு மூமெண்ட் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஐ வாண்ட் டு சி யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதாவது கண்டிப்பாக நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான்.
அதை கேட்டோடனே ஃபூக்குக்கே அப்படி ஒரு மாதிரி ஆகிடுமா, உடனே உங்களுக்கு இந்த டோன்லாம் செட் ஆகலை, நீங்கள் நார்மலாக பேசுகிற டோன்லேயே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா வேறு யார், அந்த பஜ்ஜரி லின்னு தான் வந்திருக்கா, அதுவும் யூடியூப்பில் வந்து லைவில் வந்திருக்கா. லைவில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம தாக்கோட வீட்டுக்குள்ளே வந்துட்டு, இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் இருக்கிற இந்த பர்சனுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இவனுக்கு கண்ணு தெரியாது, இவனால் நடக்க முடியாது, ஆனால் இவனுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இந்த வீட்டை கூட விற்க போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஃபூக்கு வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் கேட்டால் அவன் திரும்ப ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால அவனோட காதில் அந்த இயர்பட்ஸை வந்து மாட்டி விட்டுட்டு அவளை வந்து வெளியே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவள் எங்கே கேட்குற மாதிரி இருக்கா, அவ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கும் வந்து லைவ்ல வச்சுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. எப்படியோ கஷ்டப்பட்டு அவளை வெளியே தள்ளி விட்டுட்டு கேட்டையும் இழுத்து மூடி விட்டுடுறான். ஒரு சைனுக்காக எந்த லெவலுக்கு போறா இவ, அப்படி என்னதான் இவளுக்கும் நம்ம தாக்கக்கும் சம்மந்தமே தெரியல. ஸோ அவளை வெளியே தள்ளிட்டு உள்ள போன உடனே வந்து நம்ம தாக்க வந்து கோமா கேட்டுட்டு இருக்கான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கேட்டோட லக்கை மாற்றுன்னு சொல்லிட்டு, இன்னும் நீ மாற்றலையா அப்படின்னு சொல்லுவோம், இல்லை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கு மேலே நீ அந்த லாக்கை மாற்றலை அப்படின்னா கண்டிப்பாக நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு போகவும் அப்படின்னு நம்ம ஃபூக்கு யோசிச்சுட்டு இருக்க அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ட்ராமாவில் என்னெல்லாம் நடக்க போதோ அப்படிங்கிறத வந்து வர வர எபிசோடில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.